டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்க படம் தான் லியோ. இப்போ லியோ படத்தை ஃபர்ஸ்ட் ஆளாக நம்ம அனிருத் தான் முழு படத்தையும் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஒரு சூப்பரான ட்விட் ஒன்று போட்டிருக்காரு சோசியல் மீடியாவில். லியோ படத்தை ஃபர்ஸ்ட் ஆளாக பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணது நம்ம அனிருத் தான். அதுவும் லியோ அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு ஃபயர் போட்டு தெரிவிக்க விட்டுருக்காரு. லியோ படத்தோட அஃபிஷியல் ரன் டைம் ரிலீஸ் ஆயிருக்கு. லியோ படத்தோடைய டோட்டல் ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 43 minutes. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் 1 hour 13 minutes 9 seconds. ஃபர்ஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃப் ரொம்பவே அதிகமாக இருக்கு, 1 hour 30 minutes 3 seconds. ஏன்னா எப்படி இருந்தாலும் செகண்ட் ஆஃபில் தான் ஃப்ளாஷ்பேக் சீன் வரும். ஃப்ளாஷ்பேக் சீனில் தான் லியோ தாஸ் விஜயோட என்ட்ரி இருக்கும். அவர் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரு, கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காகவும் தான் படத்துடைய செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. லியோ படத்தில் தளபதி விஜய் அப்படின்னு வர டைட்டில் வீடியோ ரொம்பவே வித்தியாசமாகவும் செம மாசாகவும் இருக்கும். அந்த டைட்டிலை பார்க்கறதுக்காகவே 2-3 வாட்டி நீங்கள் படத்துக்கு வருவீங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் லியோ மூவி டீம் சொல்லியிருக்காங்க. என் ஒயிட் ஸ்க்ரீன் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வீராயும் மக்கள் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதி குணசேகரன் கேரக்டர்ல நடிச்சிருந்த மாரிமுத்து அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஆனா இப்ப அவர் இறந்துட்டாரு. சில படங்கள்ல நடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் இறந்துட்டாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆதி குணசேகரன் கேரக்டருக்கு எதிர்நீச்சல் சீரியல்ல ஆக்டர் வேல் ராமமூர்த்தி தான் குணசேகரன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. மறைஞ்ச ஆக்டர் மாரிமுத்து, ஆக்டர் வேல் ராமமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு டைரக்டர் மகிழ் திருமேனி அவர்களுடைய பிறந்த நாள். ஆக்டர்ஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு எல்லாரும் இவருக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இவருதான் நம்ம தலை இயக்கியோட விடாமுயற்சி படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவருடைய பர்த்டே ஸ்பெஷலா விடாமுயற்சி படத்துலேருந்து ஏதாவது அப்டேட் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி தல ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்கன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் படத்துலேருந்து ஒரு சின்ன போஸ்டரியாச்சும் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், அதையும் ரிலீஸ் பண்ணல. கேப்டன் விஜயகாந்தோடைய பையன் சண்முக பாண்டியன், இவர் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் படைத்தலைவன். இப்போ படைத்தலைவன் படத்துலேருந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழு. லாஸ்ட்லியா நடிச்சிருக்க ஒடிஞ்சி ஒடிஞ்சி அப்படிங்கிற ஒரு ஆல்பம் வீடியோ சாங் ஒன்று தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் ராகவா லாரன்ஸ், எஸ் ஜே சூர்யா நடிச்சிருக்க ஜிகிரு தண்டா XXL படத்திலிருந்து மா மதுரை அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக ஒரு சின்ன பிரஸ் மீட்டையும் வச்சிருக்காங்க படக்குழு. இந்த பிரஸ் மீட்டில் எஸ் ஜே சூர்யா, ராகவா லாரன்ஸ், கார்த்திக் சுப்ராஜ் பிரஸ் பீப்புள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. மம்முட்டி நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் யாத்ரா. இப்போ யாத்ரா படத்துடைய பார்ட் 2 எடுக்க போகிறாங்க. இந்த படத்தில் ஆக்டர் ஜீவாவும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு. இந்த படம் 2024 February 8 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரிலீஸ் டேட்டோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழு. எக்ஸ்ட்ராஆர்டினரி மேன் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் December 8 2023 வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகுது. ஜிவி பிரகாஷ் நடிக்க போகிற அவருடைய 25th படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நாளைக்கு 6 PM ரிலீஸ் பண்ண போறாரு. இந்த படத்தை ஜிவி பிரகாஷுடைய பேரலல் யூனிவர்ஸ் பிக்சரும் ஜி ஸ்டுடியோஸும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்தை டைரக்டர் கமல் பிரகாஷ் டைரக்ஷன் பண்றாரு. இந்த சினிமா அப்டேட் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.